ஹாய் மக்களே, நம்முடைய ஆர்த்தி கீர்த்தி கார்ட்டூன் சேனல்ல பணக்கார மருமகளின் கொடுமை சீரியல் அப்லோட் பண்ணிருக்கோம். போய் மறக்காம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஏய், நான் மறுபடியும் சொல்றேடி, என்னைக்குமே நீ எனக்கு அண்ணியாக முடியாதுடி. எனக்கு அண்ணினா யார் சிவானி? எனக்கு அண்ணினா அது மோகனனா கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மட்டும் தான் அண்ணி. நீலாம் எனக்கு அண்ணி கிடையாதுடி. ஏய் சிவானி, இப்படி பேசுற, நான் உன்னை என்ன பண்ண? நான் உன்கிட்ட அன்பா தானே நடந்துக்கறேன். நீ காட்டுற அன்பு எல்லாமே ஃபேக்டி. சொல்ல போனா நீயே ஒரு நடிப்புக்காரி தானடி. எங்க அண்ணன் முன்னாடி ஒரு மாதிரியும், எங்க அம்மா முன்னாடி ஒரு மாதிரியும், எங்க அப்பா முன்னாடி ஒரு மாதிரியும் நடிச்சிட்டு தானடி இருக்கற. ஏய், நீ வேணா பாருடி, எங்க மோகன் அண்ணாக்கு வரப்போற பொண்ணு உன்னை விட அழகா இருப்பாங்கடி. அது மட்டும் இல்லடி, நீ ஒரு பிச்சைக்காரி தான், ஆனா எங்க அண்ணன் கல்யாணம் பண்ண போற பொண்ணு கண்டிப்பா ஒரு பணக்காரியா தான் இருப்பா. அதை பார்த்து பார்த்து டெய்லி நீ நல்லா அழடி. சீக்கிரமா எங்க அம்மா கிட்ட சொல்லி மோகன் அண்ணாக்கு பொண்ணு பார்க்க சொல்லணும். நல்ல அழகா கலரா ஒரு சூப்பரான பணக்காரி பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டி. சிவானி, மோகனுக்கு ஒரு நல்ல பொண்ணு வந்தா எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். நான் அந்த பொண்ணை பார்த்தலாம் பொறாமப்பட மாட்டேன். நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கேவலமான ஆளா கிடையாது, சரியா? பொடி பொடி, உன்கிட்ட எல்லாம் பேசுறேன் எனக்கு என்ன தலையெழுத்தா? சீப்ப ஆளு மூஞ்சு முகர கட்டியும் பாரு, வந்துட்டான். சிவானி கிட்ட அன்பா தானே இருக்கு, ஏன் அவ என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறா? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? சோ, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரி, நானே ஜூஸ் போட்டு குடிக்கிறேன். மம்மி மம்மி. ஏல, என்னல இது? மம்மி மம்மின்னு புதுசா சொல்லிட்டு இருக்கா? சித்தி, ஐஸ் ஐஸ். ஏல முட்டகனே, நீ ஊரே வித்துறவா பாத்துக்க. மம்மி மம்மி, உங்க செல்ல பையன் கேக்குறல்ல, பேசுங்க மம்மி. மம்மி, என்ன எவ்ளோ செல்லமா தாலாட்டி சீராட்டி வளத்தீங்க, எல்லாம் மறந்துட்டீங்களா மம்மி? ஏல, உங்க அம்மா ஒண்ணு ஒண்ணே மறக்கலல, நீதான உங்க அம்மே மறந்துட்டா? கிட்ட சொன்ன சின்ன பொண்ணே, நம்ம குழந்தை குழந்தை நினைச்சிட்டு இருக்கோம், அவ நல்லா வளர்ந்திருக்கா. இல்லக்கா, அந்த முட்டகண்ணே எங்கக்கா வளர்ந்திருக்கா? டிரெஸ் போட்டிருக்கனால கொஞ்சம் ஹைட்டா தெரியுதான். சித்தி, ஏன் சித்தி இப்படி கிண்டல் பண்றீங்க? மம்மி என்னல மம்மி மம்மின்கா, உங்க மம்மிய தான் டம்மி ஆக்கிட்டிய. என்ன சுபி, இப்போ என்னடா பிரச்சனை? நான் உன்கிட்ட பேசணும் அதானே? ஆமா மம்மி, என்கிட்ட பேசுங்க மம்மி. நீங்க பேசுறேனே என் ஹார்ட் துண்டு துண்டா உடைஞ்சு போயிடுச்சு மம்மி. ஏல கல்ல பயல, என்ன கதை விடுறான்பா? பிரச்சனை பண்ணே சுபி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ ஐஸ் பண்ணதெல்லாம் போதும். நீ அந்த சிவானியை லவ் பண்ண மாட்டேன், அவகிட்ட இனிமே பேச மாட்டேன்னு சொல்லு. நான் உன்கிட்ட பேசுறேன். அது வரைக்கும் நான் உன்கிட்ட பேச மாட்டேன், பேச மாட்டேன். இதுல இருந்து நான் மாற போறது கிடையாது. ஏமா இப்படி பண்ற? நான் வேற யாரையும் லவ் பண்ண, உன்னோட அண்ணன் பொண்ணு தானே லவ் பண்ண. ஏன் சுபி, உனக்கு சரஜாத்தியை பத்தி தெரியாதா? அங்க பூமாரி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கே அண்ணி எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. இப்ப பார்த்ததுக்கு நீ வேற. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. நான் ஒரு காலமா உனக்கும் சிவானிக்கும் கல்யாணம் நடக்கறத ஒத்துக்கவே மாட்டேன் சின்ன பொண்ணு. எஸ் சொல்லுங்கக்கா. சீக்கிரமாவே இவனுக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் சின்ன பொண்ணு. நம்ம ஊர்ல சேகரணா இருக்காங்கல, அவங்க கிட்ட சொல்லு, அவங்க நல்ல பொண்ண பார்த்து கொடுப்பாங்க. ஓகே இவரானர், நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன் சின்ன பொண்ணு. நான் உண்மையிலேயே சீரியஸா பேசிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இவனுக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து சீக்கிரமா கல்யாணம் முடிச்சு வைக்கறத பாக்கலாம். ஏக்கா, என்கிட்ட சொல்லிட்டேல, ஒண்ணு பிரச்சனை இல்லக்கா. சேகரணிட்ட சொல்லி நல்ல பொண்ணா பார்க்க சொல்றேன்க்கா. ஹலோ சித்ரா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. அம்மாக்கு இப்ப பரவாயில்லையாங்க? பரவாயில்லைங்க. அப்படியாங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, சாப்பிட்டீங்களாங்க? இல்லங்க, இனிமேதான். நீங்க? நானும் இனிமேதாங்க சாப்பிடணும். அப்படிங்களா? சரிங்க, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? பழைய சாதம் இருக்குங்க, அதுவும் ஊறுகாவும் தாங்க. என்னங்க சொல்றீங்க, பழைய சாதமா? என்னங்க, உங்க அம்மா உடம்பு சரியில்லாம இருக்காங்கல, அவங்களுக்கு அந்த பழைய சாதத்தையே கொடுக்க போறீங்க? அம்மாக்கு கஞ்சி வச்சு கொடுத்துட்டேங்க, எனக்கு பழைய சாதம் இருக்கு, அதை தாங்க சாப்பிட போறேன். ஓ அப்படிங்களா, எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கீங்க. இங்க நான் வேணா சாப்பாடு எடுத்துட்டு வரவாங்க. ஐயோ பரவாயில்லைங்க, நான் பழைய சாதத்தையே சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லைங்க. இந்த பொண்ணு எவ்ளோ நல்ல பொண்ணா இருக்கா எனக்கு என்னமே தெரியல. சித்ரா கிட்ட பேச பேச சித்ரா எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹலோ, இருக்கீங்களா? சித்ரா இருக்கேன். என்னங்க, என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல சித்ரா, ஒண்ணும் இல்ல. சரிங்க, எனக்கு வீட்டு வேலைக்கு போறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க, நான் கிளம்புறேன். லேட்டா போனா ஓனர் வேற திட்டுவாங்க. சரி சித்ரா, சரி சரி, நான் போன வைக்கிறேன். சரிங்க. மோகன் அண்ணா, யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது அது வந்து சிவானி, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். எனக்கு கலரான
அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன் கோபப்படுற? என் செல்ல அண்ணால நீ அண்ணா நான் சொல்ற பொண்ணுதானே நீ கல்யாணம் பண்ணணும் சரியானா? உன் தங்கச்சி விருப்பம் தானே உன் விருப்பமோ? ஆமா சிவானி ஆமா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீ வேணா பாருண்ணா அந்த பூமாரியை விட உனக்கு ஒரு அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியானா? ஐயோ கடவுளே சிவானி ஏன் இந்த தேவையில்லாத வேலையை பாத்துட்டு இருக்கானே தெரியல. சரிமா. என் செல்ல அண்ணா எனக்கு காசு பண்ணலாம் முக்கியம் இல்லம்மா, எனக்கு நல்ல மனசுதாமா முக்கியம். அது அந்த சித்ரா கிட்ட இருக்குமா? நான் கல்யாணம் பண்ணா சித்ரா மட்டும் தாமா கல்யாணம் பண்ணுவேன். இதுல யார் என்ன கம்பல் பண்ணாலும் அது நடக்காது. என்ன மன்னிச்சிருங்கம்மா. வாங்கடி எவடி இருக்க வீட்டுல? என்ன திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு நுழைஞ்ச மாதிரி வருது. என்னடி என்ன நாயின்றியா? அத எப்படி நம்ம வாயால சொல்றது? சின்ன சும்மா இரு சின்ன பொண்ணு. அண்ணே வாங்க நீ உட்காருங்க. நான் என்னமா வீட்டுக்கு விருந்து சாப்பிட வந்தானா? ஏய் உன் பையன் என் பொண்ண என்னடி பண்ணி வச்சிருக்கான்? முன்னாடியே தெரிஞ்சிருக்க சொல்லவே இல்ல. பொறுமைக்கு நிறைய உண்மை வெளியில வர பாத்துக்க. அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.